முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, திருவசனங்கள் 4 தொடக்கம், 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைத்தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியைத் திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவுமில்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியைப் பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமுழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 தொடக்கம், 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, திருவசனங்கள் 28 தொடங்கி 40 முடிய. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குறித்து ஞாயிறு 2022 புனித வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் கிறிஸ்து கழுதையிலே ஏறி எருசலேம் நோக்கி பயணிக்கின்றார். அவர் எருசலேம் நோக்கி பயணிக்கின்ற போது மக்கள் பாதையின் இரு மரங்கிலிருந்து ஆர்ப்பரித்து ஆண்டவருடைய மகனுக்கு ஓசானா என்று அவர்கள் குரல் எழுப்புகின்றார்கள். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய துன்பங்களை, மரணத்தை, பாடுகளை எதிர்பார்த்து பயணிக்கின்ற பயணம் இறைமகன் கிறிஸ்துவினுடைய பயணம் ஒன்றாகத்தான் இந்த உலகத்திலே இருக்க முடியும். அன்பானவர்களே, இறைமகன் கிறிஸ்து இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, மக்களை மீட்பதற்காக, மக்களுடைய பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இறைமகன் கிறிஸ்து தன்னுடைய 33 வயதிலே துன்பங்களை சுமப்பதற்காக பயணிக்கின்றார். அன்பானவர்களே, இன்றோடு நாங்கள் புனித வாரத்தை ஆரம்பிக்கின்றோம். இறைமகன் கிறிஸ்துவினுடைய பாடுகள், துன்பம், மரணம், உயிர்ப்பை பற்றி சிந்திக்கின்ற இந்த வாரத்திலே நாங்களும் ஏதோ ஒரு வகையிலே துன்பங்களோடு, போராட்டங்களோடு, சவால்களோடு இருக்கின்றோம். ஆகவே இந்த துன்பங்கள், போராட்டங்கள், சவால்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவு அல்ல, மாறாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு ரூந்து சக்தியாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைமகன் கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் முகம் கொடுப்பதற்காக, அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் பயணம் செய்கின்றார். நாங்களும் இன்றைய நாளிலே விசேட விதமாக இந்த புனித வாரத்தினுடைய முதலாவது நாளிலே இவ்வாறான துன்பங்கள், சவால்கள், போராட்டங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும்.
அதற்கு நாங்கள் ஆண்டவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு துன்பங்களை தாங்கிக் கொண்டு இறைமகன் கிறிஸ்துவினுடைய பாடுகளை எங்கள் வாழ்க்கையிலே முன்னுதாரணமாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை வாழ இன்றைய நாளிலே அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற, துன்பங்களை சகித்து கொள்ளுகின்ற, துன்பங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற நாளாக அமைய வேண்டும் என்று உங்களுக்காக நான் இறைவனிடம் மன்றாடுவதோடு இந்த புனித வாரம் இறைவனுடைய துன்பங்கள் பாடுகள் கஷ்டத்தோடு எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கின்ற வாரமாக மாற வேண்டும் என்று சொல்லி நான் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். ஆமேன்.